ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎல்டிஏ சேனல். நான் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல், எனக்கு தெரிந்த சில சிந்தனை துளிகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, நம்ம யாரிடம் கற்றுக்கிறோமோ அவர் தான் நம்மளுடைய ஆசிரியர். கற்றுக் கொடுக்குற எல்லாருமே ஆசிரியர் அல்ல, யாரிடம் நாம் கற்கிறோமோ அவரே நமது ஆசிரியர். அடுத்து, நான் மாறும்போது தானும் மாறியும், நான் தலையசிக்கும் போது தானும் தலையசிக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை, அதற்கு என் நிழலே போதும். நெக்ஸ்ட், நோயை விட அச்சமே நம்மை அதிகம் கொல்லும். ஓடுவதில் பயனில்லை, நேரத்தில் புறப்படுங்கள். நம்மிடம் பெரிய தவறுகள் இல்லை என குறிப்பிடுவதற்கே சிறிய தவறுகளை நாம் ஒப்புக்கொள்கிறோம். வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்து கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. எல்லோரையும் நேசிப்பது சிரமம், ஆனால் பழகிக்கொள்ளுங்கள். முழுமையான மனிதர்கள் இருவர், ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை, மற்றவர் இறந்துவிட்டார். சமையல் சரியாக அமையாவிடில் ஒரு நாள் இழப்பு, அறுவடை சிறக்காவிடில் ஒரு ஆண்டு இழப்பு, திருமணம் பொருந்தாவிடில் வாழ்நாளே இழப்பு. யார் சொல்வது சரி என்பதல்ல முக்கியம், எது சரி என்பதே முக்கியம். ஆயிரம் முறை சிந்தியுங்கள், ஒரு முறை முடிவெடுங்கள். பயம்தான் நம்மை பயமுறுத்துகிறது, பயத்தை உதறி எறிவோம். இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என எண்ணிக்கொள்ள வேண்டும். உலகம் ஒரு நாடக மேடை, ஒவ்வொருவரும் தம் பங்கை நடிக்கிறார்கள். செய்வதற்கு எப்போதும் வேலை இருக்க வேண்டும், அப்போதுதான் முன்னேற முடியும். அன்பையும் ஆற்றலையும் இடைவிடாது வெளிப்படுத்துகிறவர் ஆர்வத்துடன் பணிபுரிவர். வெற்றி பெற்ற பின் தன்னை அடக்கி வைத்துக் கொள்பவன் இரண்டாம் முறையும் வென்ற மனிதனாவான். தோல்வி ஏற்படுவது அடுத்த செயலை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கை. பிறர் நம்மை சமாதானப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாம் பிறரை சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டும். உண்மை தனியாகச் செல்லும், பொய்க்குத்தான் துணை வேண்டும். உண்மை புறப்பட ஆரம்பிக்கும் முன் பொய் பாதி உலகத்தை வலம் வந்துவிடும். தன்னை ஒருவராலும் ஏமாற்ற முடியாது என செருக்கோடு இருப்பவனே கண்டிப்பாக ஏமாந்து போகிறான். சரியானது எது என்று தெரிந்த பிறகும் அதை செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் கோழைத்தனம். கடினமான செயலின் சரியான பெயர்தான் சாதனை, சாதனையின் தவறான விளக்கம்தான் கடினம். ஒன்றை பற்றி நிச்சயமாக நம்ப வேண்டுமென்றால் எதையும் சந்தேகத்துடனே துவக்க வேண்டும். ஒரு துளி பேனா மை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கிறது. சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மம் தண்டிக்கும், சிந்தனை செய்வோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த சிந்தனை துளிகள் உங்களுக்கு பிடித்திருக்குது இல்லையா? இதை கேட்டுட்டு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.